பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல 11வது நாளான இன்னைக்கு விஜய் அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் விஜய் அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் என்னென்னா, ரெண்டாவது ப்ரொமோவில் விஜய் அர்ச்சனா சுரேஷ் சக்கரவர்த்தியை கலாச்சி பேசுகிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் ப்ரொமோவில் அதிக அளவு பில்டப் கொடுத்துட்டு எபிசோடில் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணுறது தான் இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் சுரேஷ் ரசிகர்கள் யாருமே கோபப்பட தேவையில்லை அப்படின்னு பல பேர் அந்த ப்ரொமோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும், பல பேர் விஜய் அர்ச்சனாவோட கேரக்டரை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவுமே ஃபன்னாக பேசி கலாய்க்கக்கூடியவங்க. அதாவது ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி எல்லாம் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜட்ஜு எல்லோரையுமே அவங்க பொதுவாக கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி தான் சுரேஷையும் கலாய்ச்சிருக்காரு. விஜய் டிவி ப்ரோமோவில் அதிகமாக வியூஸ் வரணும், அதிக பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, விஜய் அர்ச்சனா வந்து சுரேஷ் சார் சமைக்கிற சாப்பாடு யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரியோ, சாப்பாடு மட்டும்தான் பிடிக்குது அப்படின்றதுனால இந்த விஷயத்துக்கு நான் கைதூக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் அர்ச்சனா எவன் அவன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் சார் சொல்கிறாரு, சொன்னவனை தான் கேட்கணும் அப்படின் மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு விஜய் அர்ச்சனா, நீங்கள் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு அவரை கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு சுரேஷ் சார் பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்புனா நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பதிலுக்கு அவரும் பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து ஜாலியாக தான் அவங்கள கலாய்ச்சிருக்க முடியும். எப்பயும் போல் விஜய் அர்ச்சனா எல்லோரையும் கலாய்க்கிறவங்க தான், அதனால் ஜாலியாக சுரேஷ் சாரை கலாய்ச்சிருப்பாங்க. அதை வந்து ப்ரொமோவில் இவங்க எடிட் பண்ணி ஓவர் பில்டப்பாக காட்டுறதா பல பேர் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அர்ச்சனா சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்பவுமே விஜய் அர்ச்சனாவை முறைச்சி பார்க்குற மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி தான் விஜய் அர்ச்சனாவும் கண்ணை உருட்டி ஒரு வில்லி போஸ்ட் கொடுக்குறதையும் இந்த ப்ரொமோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம், அதை இவங்க ப்ரொமோவில் போட்டு எடிட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ ஏதோ விஜய் அர்ச்சனா ஏதோ கலாய்க்கிறதுனால பிரச்சனை எது வந்துருமோ அப்படின்றதுக்காக நிஷா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பேசிகிட்ருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. குறிப்பாக ரியோ, அனிதா சம்பத் போன்றவங்க எல்லாம் சுரேஷை கலாய்ச்சதுனால ரொம்பவுமே சந்தோஷம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் அர்ச்சனா போன வீக்கெண்ட்லேயே வர்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த சேனலில் சட்ட சிக்கல் கொடுத்ததுனால இப்போ லேட்டாக குவாரண்டைனில் இருந்துட்டு இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணது மாதிரி அந்த சேனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு தான் இப்போ எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா பிக் பாஸோவில் கலந்துக்கிட்ட மோஸ்ட் பாப்புலரான ஆங்கர்ஸ் மற்றும் மற்றவங்க எல்லாருமே தன்னோட டிவி சேனல் பக்கம் இழுத்துருவாங்க. அதே வகையில் அர்ச்சனாவையும் விஜய் டிவி பக்கத்தில் அடிக்கடி பார்க்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. ஓகே, விஜய் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தியோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ உள்ளே போயிருக்காங்க. இதனால் இவங்க என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சுரேஷ் சாரை கவுக்க பார்ப்பாங்க அப்படின்றத இனிவரும் எபிசோடுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சின்ன திரையில் பிரபலமாக இருந்த ரியோ, அனிதா சம்பத் மற்றும் நிஷா இப்போது விஜய் அர்ச்சனாவும் சேர்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ, சுரேஷ் சார் சொன்னது மாதிரி இவங்க எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இழப்பு இவங்களுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி இப்போது ரியோவை நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து ரொம்பவுமே ஆக்ட் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாமல் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ போக போக இவங்களோட உண்மையான முகம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்க நிலையில் இப்போ விஜய் அர்ச்சனாவும் சேர்ந்துருக்காங்க. ஸோ போக போக இவங்க எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற ரெண்டாவது ப்ரோமோவில் விஜய் அர்ச்சனாவோட ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.